சரி சமைக்கலாம், அது ஈஸி தான். ஆனா இன்னும் ஒரு பேசவே ஆரம்பிக்கலாமா? இன்னும் ஒரு ஸ்டார்டே பண்ணல, அவர் ஏதோ கேட்க வர்றார். எது சார் கொடுப்பேன்? எது என்ன? ஒரு மாசமா கேட்டு இருக்கேன். பீட்ரூட் எனக்கு பிடிக்கும், ஆனால் எங்கள் அம்மா சமைச்சப்போ சாப்பிட்டது. அவங்களுக்கு சமைக்க தெரியாதா இல்லை பிடிக்காதான்னு தெரில. ஆனால் இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இன்னும் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கே ஞாபகமே இல்லைங்க. இல்லை நம்மளுக்கு சமைக்க தெரிஞ்சது கொஞ்சம், அதில் வந்து நம்ம எதை நல்லா பண்ணுவோமோ அதை தானே பண்ணி கொடுக்கணும். சைஸா மூவ் பண்ணுறாங்க. நீங்கள் மீன் குழம்புலாம் சமைப்பீங்களா? நான் எல்லாமே நான்வெஜ் சூப்பராக எல்லாமே சமைப்பேன். ஆட்டு ஈரல் சமைப்பீங்களா? வெள்ளப்பூசணிக்காய் மோர் குழம்பு, கீரை மசியல், பீன்ஸ் பருப்பு சொல்லி ஒரு லிஸ்டே சொல்றாப்ல. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சார் ஆக்சுவலாக அவரே நல்லா சமைப்பார். எங்கள் வீட்டில் வெஜிடேரியன்னா அவர் தான் சமைப்பார். எனக்கு வெஜிடேரியன் சமைக்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வராது. எவ்வளோ மிஸ் பண்ணிருக்கீங்க வெள்ளப்பூசணிக்காய் மோர் குழம்பு? இதை வாங்கவே விட மாட்டாங்க எங்கள் வீட்டில். ஓ, நீங்களே சமைச்சு சாப்பிட்றதுக்கே அலவுட் இல்லை? ஏன்னா கேரட் சட்னி செய்வா, ரொம்ப சூப்பராக பிடிக்கும். கேரட்டில் சட்னியா? டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. கேரட்டில் ஜூஸ்லாம் சாப்பிட்ருக்கேன். கேரட் சட்னின்னு ஒன்று இருக்கா? செய்ய தெரியாம செஞ்சிருக்கேன். செய்யும் முறை சொல்லுங்களேன். கேரட்டை கட் பண்ணி, அப்புறம் ஆனியன் கட் பண்ணி, அப்புறம் மிக்சில அரைச்சு, அதுக்கப்புறம் தாளிச்சு தாளிச்சு இதையும் உள்ள கொட்டி உப்புலாம் போட்டு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஏப்பா ப்ரொடக்ஷன்ல இதை ட்ரை பண்ணுங்களேன் தம்பி, புரியுதுல? டக்குன்னு செஞ்சிருங்க, கொண்டாந்து வைக்கிறோம். இவங்களுக்கே இப்ப இடையில அந்த சாப்பாடை கொடுக்குறோம். கேரட் சட்னி நீங்க இதை மிஸ் பண்றதே பெட்டரு. நினைக்கிறது எதுவுமே இங்க இல்ல. நீங்க எனக்கு எதுவுமே இல்லையா? இதை தாண்டி என்ன நினைக்கிறீங்க? அப்படி ரசம். சரி போய் உட்காரு போ. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? உன்னெல்லாம் ஆட்டத்துக்கு சேர்த்ததே அதிகம் சார். அவருக்கு வேணுன்றது அந்த ரசம், அந்த தோசை, அவ்வளோதான் சார். ஏமா எனக்கு இன்னொன்று புரியல, அதை கூட செய்யாம தான் என்ன பண்ணுறீங்கம்மா? நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வாழைப்பூ தான். வாழைப்பூ? வாழைப்பூல வாழைப்பூல எது பண்ணாலும் சரி, பருப்பு கூட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வடையாக இருந்தாலும் சரி. எவ்வளோ நல்லா சாப்பிட்டு. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. செஞ்சதே இல்லை சார். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும் போது நல்லா இருக்கும். முருங்கைக்கால வந்து மசாலா போட்டு அப்படியே நல்லா நம்ம தக்காளி தொக்கு அப்படி இருக்கும், அந்த மாதிரி நீட்டா பண்ணி கொடுப்பாங்க, சூப்பரா இருக்கும் சார். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? ஆனால் அதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, காரம் அவங்களுக்காக போட நம்ம திங்க முடியாது. அவங்க காரை தள்ளி கொட்டிடுவாங்க, நம்ம அந்த ஆசையை விட்டு போயிடும். அவங்க எது சொன்னாலும் செஞ்சாலுமே குறை சொல்லிட்டே தான் சார் இருப்பேன். செய்கிறதுக்கெல்லாம் குறை சொன்னால் எப்படி செய்ய மனசு வரும்? அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதாவது இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? நீங்கள் நல்லா இருந்து அப்படி அடுத்த நாள் எப்படி டெஸ்ட் ஆகும்? நீங்கள் ஆக்சுவலாக இதெல்லாம் பழைய ஐடியா. ஒரு நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோன்னா மறுநாள் சொதப்பிடுவாங்கன்னு. நீங்கள் மூணு நாள் தொடர்ந்து நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன சொன்னாலும் இதை தான் செய்ய போகிறான்னு ஏதோ ஒன்று தான் செய்யும். சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்தினா எனக்கு பிடிச்சது கத்திரிக்காய் தான். ஸோ அதில் என்ன செஞ்சாலும், ஈவன் என்ன கத்திரிக்காவோ இல்லை வேற
குழம்பு கூட்டு பொரியல் வாட்டவர் அது என்ன பண்ணாலும் கத்திரிக்காய் சாப்பிடுவோம். நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனால் உன்ன மாதிரி வெறும் வாயில் வடை சுரல் நான் பார்த்துடா. எங்கள் அப்பா ஒரு ஆளுக்கு பிடிக்கிறது முக்கியமா, மூணு பேருக்கு பிடிக்கிறது முக்கியமா சார்? அப்படிதான் ஒரு ஆளுக்கா மூணு ஆளுக்காங்கிறாங்க. இங்கே உங்கள் வீட்டு இந்த சைடில் பிள்ளைங்கள்லாம் நான்வெஜ் சாப்பிட்றது எவ்வளோ பேர் வீட்டில்? பயிர் பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. கிட்டத்தட்ட 80-90% பேர் வீட்டில் பிள்ளைங்க நான்வெஜ் சாப்பிட்றாங்க. ஸோ உங்களுக்கு கத்திரிக்காய்லாம் கிடைக்காது தம்பி, அங்கே மேலே போய் உட்காருங்க. இதுதான் உங்கள் நிலைமை, இதுதான் உங்க நிலைமை. மாங்காய் சாம்பார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் மாங்காய் சாம்பார் செய்ய மாட்டாங்க. ஓ, மாங்காய் சாம்பார் சார். எனக்கு மாங்காய் சாம்பார் பிடிக்காது சார், மீன் குழம்புல போட்டால் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே போடு. அதான் மீன் குழம்புல போட்டு அதை டேஸ்ட் இல்ல, ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். இல்லை சார், மாங்காய் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் சார். மாங்காய் ஏங்க, மாங்காய் சாம்பார் டேஸ்ட்டுன்னு எனக்கும் தெரியுங்க. இதை சொன்ன பிறகு எப்படிப்பா நான் மாங்காய் சாம்பார் டேஸ்ட்டுன்னு சொல்கிறது? என்னென்னப்பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வீட்டில் சமைக்கும் போது எனக்கு எங்களுக்குன்னு தனியாக செஞ்சுருவோம், அவருக்கு மட்டும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மண்டை ஒரே குழப்பமாக இருக்கும். கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்ய மாட்டாங்க. ஒரு ஆப்ஷனா 10 வருஷமா வெறும் மஷ்ரூம் குழம்பு மட்டுமே போட்டுட்டு இருக்காங்க. இடையில என்ன இருக்குன்னா, அந்த மஷ்ரூம் குழம்பு, ஒரு ரசம், தயிர் இருக்கும், ஒரே ஒரு கேரட் பீன்ஸ் பொரியல் இருக்கும், அப்பளம், ஊறுகாயும் பெருசா. அப்பளமும் எங்க வீட்டுல பெருசா செய்ய மாட்டாங்க. சோ ஒரு ஊறுகாய் வச்சு முடிச்சிருவாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி. சண்டேவும் அவர்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுவேன் சார். எப்பவுமே வாரம் வாரம் சண்டே சாம்பார் தான், சைட் டிஷ் மட்டும் தான் மாறினே இருக்கும் சார். சோ அதனால சாம்பார் பிளஸ் சிக்கன் மட்டன் மாதிரி அந்த மாதிரி செஞ்சிருவோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. என்ன செய்யணும் சார் சண்டே அன்னைக்கு? என்ன மெனு? எனக்கு வந்து பிரியாணி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார், அதெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா செஞ்சா அவருக்கு ஒரு சமையல் நான் ரெடி பண்ணணும், அதுக்காக நான் தானே செய்யணும் ரெண்டு சமையலுமே. அதுக்காக நான் பிரியாணி ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன் சார். நடிப்பு 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 முக்காவாசி நடிப்பு தான். நான் வெஜிடேரியன், வீட்டில் எல்லாருமே வெஜிடேரியன். ஸோ அப்போ வந்து இப்போ சமைக்கிறோம் அப்படின்னா எனக்கு மட்டும் நான் நான்வெஜ் பண்ணேன், இப்போ அவங்களுக்கு இருக்க கஷ்டம் தான் எனக்கு. ஸோ ஆப்போசிட்டாக இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. மோஸ்ட்லி சாம்பார் அண்ட் சிக்கன் 65 தான் இருக்கும். பட் என்னோட பிளான் என்ன இருக்குன்னா, ஒரு நல்ல கறி குழம்பு வச்சு ஃப்ரை எல்லாம் வச்சு எக்லாம் வச்சு சாப்பிடணும்னு நான் ஒரு பிளான்ல இருப்பேன். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. எனக்கு நான்வெஜ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஓ, சண்டே அன்னைக்குமா? சண்டே சண்டேலாம் அப்படிலாம் கிடையாது, எனக்கு எப்பயாவது தான் கிடைக்கும். மந்த்ல வந்து ஒரு 2 times 3 times அதே பெரிய விஷயம். என்ன கொடுமை சரவணம், எனக்கு என்ன நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு தனி பிளேட்டு. வீட்டில் நான்வெஜ் சமைக்கவே கூடாது. அப்புறம் எப்படி சாப்பிடுவீங்க? வெளியில தான் வாங்கி சாப்பிடுறோம். ஆர்டர் பண்ணி வச்சு அது அது சாப்பிறதுக்கு தனி பிளேட். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் அம்மா. பைத்தியமா இவன், ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.